பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழா நடந்த இந்த நிகழ்வை குறித்த செய்திகளை நம்ம விரிவான முறையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பாரம் 450 ஆண்டு காலமாக பள்ளிவாசலாக இருந்து தொழுகை நடந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் கயவர்களால் இரவோடு இரவாக 1949 ஆண்டு உள்ள சிலைகள் வைக்கப்பட்டு பிறகு பிரச்சனைகள் ஏற்படுத்தி பிறகு பள்ளிவாசல் பூட்டப்பட்டு அதன் பிறகு உள்ளே இருக்கிற சிலைகளுக்கு பூஜை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான அநீதிகள் இழைக்கப்பட்டு இறுதியாக பாபர் மசூதி 92 ஆண்டு இடிக்கவும் பட்டு அது சம்பந்தமான வழக்குகள் பல நீதிமன்றங்களில் நிலுவையாக இருந்து இறுதியாக உச்சநீதிமன்றம் கேடுகட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த பள்ளிவாசல்தான் என்று ஒத்துக்கொண்டு அங்கே கோயில் இருக்கவில்லை என்று ஒத்துக்கொண்டு ஆனால் இந்துக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அது வந்து அந்த இடத்துல பிறந்தார் என்று நம்புகிற காரணத்தினால் அது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் என்று தீர்ப்பளித்த விஷயம் நமக்கு தெரியும். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இடத்தில் பிரதமருடைய முன்னிலையில் பிரதமரால் அந்த ராமர் சிலை வைத்து ராமருக்கு கோயில் கட்டுவதற்காக பூஜை செய்திருக்கிறார்கள். அவங்க ராமர் கோயில் கட்டினாலோ கிருஷ்ணர் கோயில் கட்டினாலோ நமக்கு எந்த ஒரு ரோலுமே அதை பற்றி பேச தேவை கிடையாது. இதை பேச வேண்டிய அவசியம் எதுக்கு வருதுன்னு கேட்டால் நம்முடைய இடத்தில் ஆக்கிரமித்து இடித்து கட்டிய காரணத்தினால்தான் இதை பற்றி பேச வேண்டி வருகிறது. அப்போ கூட ராமரை பற்றி பேச மாட்டோம், ராமரை வைத்து இவர்கள் பண்ணுகிற சித்து விளையாட்டுகளை பற்றி தான் பேச வேண்டி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறாத ரணம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், இப்படியும் ஒரு அநீதி இழைக்கப்படுமா, இவ்வளோ பெரிய கொடுமை உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலாவது நடக்குமா, எந்த வித சட்ட நெறிமுறைகளை நியாயங்களை கண்டுகொள்ளாமல் இப்படி ஒரு காட்டுமிராண்டிகளைப் போலவா ஒரு அரசாங்கம் நீதிமன்றங்கள்லாம் செயல்படும் என்று அவர்கள் ரொம்ப பெரிய மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நமக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, இந்த மாதிரியான ஒரு கவலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான முஸ்லீம்களாக நாம் இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து பாடம் படித்த முஸ்லீம்களாக இருந்தால் இதில் அந்தளவுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் ஒரு காரியத்தை சாதித்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் அதை வந்து வெற்றின்னு நினைக்கிறார்கள். அது வெற்றியா? ஒரு காரியத்தை சாதிக்கிறது தான் வெற்றியா? இல்லை. ஒருத்தன் வழிப்பறி கொள்ளையன் ஒரு தெருவில் செல்லுகின்ற ஒரு பெண்ணுடைய கழுத்தில் சங்கிலி அறித்து கொண்டு ஓடு விடுகிறான். சங்கிலி அவன் அறுத்ததுனால வெற்றி பெற்றான். அவன் சங்கிலியை அறுத்துட்டான், வேற ஒருத்தருக்கு சொந்தமான சங்கிலியை பறித்து கொண்டு அவன் தனதாக்கி கொண்டான் என்று சொன்னால் அவன் வெற்றி வீரன் என்று அவன் நாயகன் என்று உலகத்தில் யாராவது பாராட்டுவார்களா? ஒருவனுடைய கை ஓங்குவது வெற்றிக்கு ஒரு அடையாளமா? ஒரு ரவுடிகள் என்ன செய்கிறான், அருவாளை எடுத்துக்கொண்டு கடைகள் அடைக்க வேண்டும் என்று அலப்பறை பண்ணுகிறான். அவனுக்கு பயந்து கொண்டு எல்லோரும் கடை அடைச்சிடுறார்கள். உடனே மாவீரன் வந்து விட்டான் என்று அதுக்கு யாராவது விழா நடத்துவாங்களா? வெற்றி என்பது எவ்வளவு பேர் அதை ஆதரிக்கிறார்கள் என்கிறது வைத்து தீர்மானிப்பது அல்ல, யாருடைய கை ஓங்குகிறது என்பதை வைத்தும் தீர்மானிக்கப்படுவது அல்ல. எந்த பக்கம் தர்மம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, அதை வைத்து தான் வெற்றி தீர்மானிக்கப்படும். வெற்றி விட்டார்கள், ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் அப்பாவையே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணவன் உசுரோடு இருக்கிறான், கொலை செய்யப்பட்டவன் போய் சேர்ந்துட்டான், அப்போ அவன் தோத்துட்டு அவன் ஜெயிச்சுட்டானா? அப்போ இவர்கள்லாம் குறைகாலர்கள்லாம் வெற்றியாளர்கள் என்று சொல்லி நம்ம பாராட்டுகள் நடத்துவோமா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம மனசில் சிந்தனையில் கொண்டு இந்த பாபர் மசூதி விஷயமாக நடந்த விஷயங்கள் எந்த வகையில் நன்மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஒரு உலகத்தில் மனிதர்கள் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. மிக மிக அதிகமான மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்னு கேட்டால், அவங்க தங்களுக்கு என்று வரும் பொழுது நியாயத்தை பார்க்க மாட்டாங்க. தங்களுடைய விஷயம், தன்னுடைய வீடு, தன்னுடைய சொத்து, தன்னுடைய தெருவு, தன்னுடைய ஊர், தன்னுடைய நாடு,
தன்னுடைய சாதி, தன்னுடைய மதம், தன்னுடைய மொழி என்று வரும்பொழுது அதன் பெயரால் ஒரு அநியாயம் நடக்கும் என்று சொன்னால், அப்போ அவங்களுடைய அந்த மத உணர்வு, மொழி உணர்வு, ஊர் உணர்வு எல்லாமே என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த தவறை நியாயப்படுத்த சொல்லும். நம்ம மதத்துக்காக செய்து விட்டார்கள், அது செஞ்சது சரியான்னு பார்க்க மாட்டாங்க. எப்படி மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால், தங்கள் மதத்திற்காக செய்யப்படுகிற காரியங்கள் அது நேர்மையற்றதாக இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க மனப்பூர்வமாக அதை ஒத்துக்கொள்கிறார்கள். சும்மா வெளியில் ஃபார்மாலிட்டிக்காக கண்டிப்பார்களே தவிர, பொதுவான நிலைப்பாடு என்னென்று கேட்டால், இப்படியானவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். மிக சிறிய அளவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்மளை சேர்ந்தவர்கள் செஞ்சாலும் அந்த செயல் சரியா, நம்ம மதத்துக்காரர்கள் செஞ்சாலும் அந்த செயல் நியாயமாக, உலகத்தில் நடுநிலையான நேர்மையான மனிதன் ஏற்றுக்கொள்வானா என்று பார்ப்பார்கள். இதில் ஏதாவது சட்ட நெறிமுறை இருக்கிறதா, இது வந்து நல்லவர்கள் நாகரிகமற்ற சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு செயலாக இது இருக்கிறதா என்று பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள் கம்மியாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மதம் என்று வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம மதத்துக்காக எதுவும் செய்யலாம், இன்னொரு மதத்தை விட நம்ம மேலோங்குவதற்காக எதுவும் செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை அதிகமான அதிகம் என்றால் சுமார் 90% அவர்கள் இடிப்பதற்கு துணை செஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க. அந்த இடிப்பதற்கோ அல்லது அது அநியாயம் செய்வதற்கோ கலவரத்துக்கோ அவங்க வந்து துணை செய்தவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இடித்து கிடித்து முடிச்சுட்டு கட்டுறாங்கல்ல, நம்மளுக்கு ஒரு கோவில் வருகிறது, நம்ம ராமருக்கு ஒரு கோவில் வருகிறது, அதனால் பிரம்மாண்டமான கோவில் வருகிறது, கட்டி முடித்தோன்னா முதலாக போய் நிற்கணும் இப்படி நினப்பாங்க. யாரே அட நம்ம கட்டுறமே, நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம், இது நியாயமான முறையில் உள்ளது தானா, இப்படித்தான் செய்யணுமா, இப்படி செய்வதை உலகத்தில் எந்த ஒரு மதமாவது, எந்த நாட்டினுடைய ஒரு சட்டமாவது இதை ஏற்றுக்கொள்ளுமா, நாகரிகமுள்ள சமுதாயத்தில் இப்படி யாரும் செய்யலாமா, அப்படி நினைப்பதை விட்டுவிட்டு 90% என்ன செய்கிறாங்கன்னா, அன்றைக்கு வந்து சும்மா கண்ணீர் விடுற மாதிரி எழுதியவர்கள் பேசியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ராமர் கோயிலை கட்டுறாங்கல்ல, ராமர் கட்டினா உங்களுக்கு பக்தியில் சொல்கிற விஷயம் வேறு, இது என்ன மாதிரி, இதனுடைய வரலாறு என்ன, என்ன மாதிரி இது கட்டப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவங்களையெல்லாம் தொகுத்து பார்த்தார்களேயானால் அவங்களுக்கு என்ன வரணும், இதுக்கு பேர் பக்தியா, இது ஒரு ஆன்மீகமா, இப்படி இருந்த ஆன்மீகம் என்று எதுக்கு நமக்கு தேவைப்படுகிறது. மனிதன் வந்து தரிகட்டு எப்படி ஒன்றால் நடக்கக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் வந்து நினச்சதெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், யாருக்கும் பயப்பட மாட்டேன் நினைக்கிறான், அரசாங்கத்துக்கு பயப்பட மாட்டேன் நினைக்கிறான், சட்டத்திற்கு பயப்பட மாட்டேன் நினைக்கிறான், அந்த மாதிரி போகக்கூடிய மனிதனை, அடே உனக்கு மேலே ஒருத்தன் தெய்வம் இருக்கிறது, ஒரு கடவுள் இருக்கிறாரு, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அச்சத்தை ஊட்டுவதன் மூலமாக அவன் தவறான ஒரு அயோக்கியத்தனங்களிலிருந்து விடுபடணும். அதை கற்றுக் கொடுக்கல என்று சொன்னால் அது அதுக்கு அந்த மதம் அது மதமே கிடையாது. இதை கற்றுக் கொடுக்கணும் முதல் விஷயம். அப்படின்னா உன் மதத்துக்கு அப்பாற்பட்ட ரவுடிகள் என்ன வேண்டாலும் செய்யலாம், அந்த ரவுடிகளுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் இந்த மதம் ஆன்மீகம்லாம் எதுக்கு நமக்கு தேவைப்படுது? அப்போ மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிருக வெறியையெல்லாம் அதை வந்து அடக்கி அவனை மனிதனாக சரியான முறையில் சிந்திக்கக்கூடியவனாக வந்து மாற்றணும். அப்படி மாற்றக்கூடியவர்களாக இருந்தால் இது நடந்திருக்குமா? எது நடக்கிறது? அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல அது வந்து அதாவது இடித்தது குற்றம்னு கோர்ட்டு சொல்லிவிட்டது. அதே நேரத்தில் தண்டிக்கப்படவில்லை இடித்தவர்கள் எல்லாம். அந்த இடத்துல கட்ட போகிறமே உறுத்தணும், இதில் அநியாயமாக இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ளவன், ஒரு எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறவன், ஒரு மந்திரியாக இருக்கிறவன், அவன் என்ன செய்கிறான்னா பக்கத்து வீட்டில் உள்ள இடத்த தன்னுடையதை ஆக்கி கொள்கிறான். ஆக்கி கொள்ள முடியும், போலி பட்டா போட்டு ஆக்கி கொள்ள முடியும், போலி பத்திரம் போட்டு ஆக்கி கொள்ள முடியும். அந்த இடத்த பறி கொடுத்தவன் அப்பாவியாக இருந்தால், அவன் வந்து ஒரு அடக்கப்பட்டவனாக இருந்தால், அவனுக்கு சமூகத்தில் செல்வாக்கு இல்லாமல் இருந்தால், அவனுக்கு பக்கபலமாக யாரும் இல்லாமல் இருந்தால் அவன் இழந்துடத்தான் செய்வான். இழந்துடத்தான் செய்கிறதுனால இவனை பாராட்டுறதா எல்லாரும்? ஏண்டா அந்த ரவுடித்தனம் பண்ணுன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ இப்படி ஒரு காரியம் நடத்தப்படுகிறது. அதுவும் எந்த நேரத்தில் நடத்தப்படுகிறது? ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு கொரோனா வந்துவிடும் என்று பயந்து கொண்டு இது மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி, தொழிலை முடக்கி, அவங்கள வீட்டோடு இருக்க வைத்து இந்த மாதிரி சட்டங்கள் போடக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்புனா வருவதற்கு முன்னாடி தப்லீக் ஜமாத்துக்குன்னா பாருங்கள்
எந்த அறிவிப்பு? ஊரடங்கு. அதுக்கு முன்னாடி தப்லீக் ஜமாத்தில் உள்ள 2000 பேர் அந்த நிஜாமுதீன் மர்க்கஸில் கூடியதை வைத்துக்கொண்டு கொரோனா பரப்பினார்கள் என்று சொன்னாங்க. இப்போ வந்து இது ஊரடங்கு இருக்குது. உலகத்தில் 3வது இடம் இதில் கொரோனாவில், உலகத்தில் 3வது இடம். அந்த அளவுக்கு தாறுமாறாக பெறுகிறது. நம்மளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா எங்கேயோ கிடக்கிறான், நெருங்க முடியாத சில ஆயிரங்களில் நிற்கிறான். நம்ம எத்தனை ஓடிட்டு லட்சங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இறப்புல 4வது இடம், நோயாளிகள் எண்ணிக்கையில் உலகத்தில் 3வது இடம். இந்த கொரோனாவில் செத்தவர்களுடைய கணக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என 4வது இடம். இந்த நேரத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு கொண்டாட்டம் நடத்துன்ற ஒரு எண்ணம் வருமா? வரலாமா? வந்தால் அதை யாராவது ஏற்றுக்கொள்ளலாமா? லைவ் பண்ணுறான். அப்போ ஒரு ரவுடிக்கு பயந்து கொண்டு கடை அடைக்கிறதுக்கு நீ அந்த தொலைக்காட்சியில் இது பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? இது வெற்றியா தோல்வியா? ஒரு ரவுடி வர்றானோன்னு நினைச்சு பயந்து கொண்டு கடையை சாத்துவான். அவன் கடை தான், எதுக்காக சாத்துறான்? வெட்டி போட்டுருவான், கடையை நொறுக்கிடுவான். அப்போ தபிலீக்கு வந்துக்கிட்டு கொரோனான்னு சொல்லி லைவில் உட்காந்துக்கிட்டு வாதம் பண்ணிங்க பல நாட்கள். ஒரு பிரதமர் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிற நேரத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அதை நடத்துகிறார் என்று சொன்னால் இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம், இதை ஒரு நியூஸாக கூட போட மாட்டோம். அப்போ சட்டத்துக்கு கட்டுப்படுறது வெற்றியா? சட்டத்துக்கு மிதிப்பேன் என்பது வெற்றியா? சட்டம்னு ஒன்று போட்டுட்டு அந்த சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கிறதுல வெற்றி? சட்டம் பாட்டு கிடக்கட்டும், நான் யார்? நான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ரவுடியுடைய தன்மையா, ஒரு பிரதமருடைய தன்மையா? ஒரு பிரதமர் என்ன செய்யணும்? சட்டத்தை முதல்ல கடைப்பிடிக்கிறவராக இருக்கணும். ஊரடங்கு போட்டால் நான் முதல் கடைப்பிடிக்கணும். நான் கடைப்பிடிச்சா தான் என்னை பார்த்து மற்றவர்கள் கடைப்பிடிப்பார்கள். என்னை கேட்க எவன் இருக்கிறான்? இதான கருத்தம். அப்போ இதில் டிவியில் உட்காந்துட்டு அதை முழு நேரம் லைவ் பண்ணுறாங்க. லைவ் பண்ணணும் இல்லை, வர்ணனை கொடுக்குறான். ராமபிரான் அப்படி இருக்கிறார்கள், அதாவது அனுமார் இருக்கிறார்கள், என்னமோ ஒரு கதா காலாட்சேபம் நடத்துகிற மாதிரி அந்த நிகழ்வை என்ன செய்கிறான்? தொலைக்காட்சியில் உட்காந்து செய்கிறான்னு சொன்னால் இவன் ரவுடிக்கு பயந்து கடை அடிச்சுட்டு ஓடுறானே, அந்த ரேஞ்சிலான இருக்கிறான். அப்போ இது என்ன, இதில் உனக்கு வெற்றி என்ன இருக்கிறது? அப்படி ஊரடங்கை மீறினீங்க. ஊரடங்கை மீறினா என்ன? பிரதமர் வந்து அவருக்கு தெரியாமல் எங்களுக்கு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னு இல்லை, அவர் வண்டியில் வர்றாரு, பின்னாடி முன்னாடியும் கூட்டம் முடியாது, கூட்டிகிட்டு வரப்பட்ட கூட்டம். அப்போ வந்து எப்படியாக உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இதில் வந்து கொரோனா பரவாதா? 2000 பேர் கொரோனா பரவுங்கிற அது பரவாத காலம், ஊரடங்கு அறிவிக்கப்படாத காலம், அதுக்கு மாதக்கணக்கில் இன்றைக்கு வரைக்கும் தப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தப்பிக்கு தான். இப்படி பல மாதங்கள் கல்விகளை ஊற்றுனீங்களே, ஏதாவது தார்மீக நீங்கள் வெற்றிகளை யார் வெற்றி பெற்றா? இப்போ கேவலமாக இல்லை இது? ஒரு பிரதமர் இந்த நாட்டில் தான் போட்ட சட்டத்தை தான் மதிக்க மாட்டேன்னு சொல்வதை விட ஒரு இழிவு என்ன இருக்கிறது? ஒரு கேவலம் என்ன இருக்கிறது? அப்போ அடுத்தவனுடைய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அநியாய தீர்ப்புண்டு உலகத்துக்கு தெரிந்திருக்கும் பொழுது, நான் பிரதமர் என்ற முறையில் நான் ஒதுங்கிக் கொள்வேன் என்று சொல்லாமல் இருக்கிறது வெற்றியா தோல்வியா? உலக நாடுகள்லாம் எப்படி நம்மளை பார்ப்பான்? அட, இப்படியுமா ஒரு நாட்டில் இருப்பாங்க நினைக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கிறார்களே, இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? நிமிந்து நிற்கணும். எப்படி? இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் வந்து பள்ளிவாசல் கட்டுறதாக இருந்தால் கூட பிறருடைய சொத்தில் நாங்கள் கட்ட மாட்டோம், அபகரித்து கட்ட மாட்டோம். அந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்காக உள்ளது என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைத்தவனாக இருக்கக்கூடாது. அப்போ இஸ்லாம் எங்கே ஜெயிக்குதுன்னு கேட்டால், இவங்க ஜெயிக்கவே இல்லை. இவங்க ஜெயித்தது என்னது? நாங்கள் எங்கள் மதத்திற்காக, எங்கள் கடவுளுக்காக எத்தனை உயிரையும் வாங்குவோம். இந்த ராமர் பேரை வாங்கினாங்க. எத்தனை உயிரையும் வாங்குவோம், எத்தனை கலவரத்தையும் ஏற்படுத்துவோம், எந்த இடத்தையும் கைப்பற்றுவோம், எந்த சட்டத்தையும் மீறுவோம், நாங்கள் போட்ட சட்டத்தை நாங்களே காலில் போட்டு மிதிப்போம் என்று நடக்கிறார்களே, அதில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்களா தோத்துருக்குறாங்களா? அது தோல்வி தானுங்க. இன்னைக்கு ஆட்டம் போட்டு போயிடுவீங்க. எத்தனை ரவுடிகள்லாம் இருந்தாங்க, அவனில் வரலாறு இருப்பானா? இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்குமா? வரலாற்றில் என்ன எழுதப்படும்? உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நாடு, ஒரு மோசமான ஆட்சியாளர்கள், மோசமான மக்கள், மோசமான பெரும்பான்மையினர் இருந்தது கிடையாது என்று சரித்திரம் எழுதும். இன்றைக்கி பயந்துக்கிட்டு அவன் அருவாளை காட்டுற மாதிரி சிபிஐயை காட்டிக்கிட்டு ஐடியை காட்டிக்கிட்டு பயம் காட்டுறதுக்காக என்ன செய்யறான்? எல்லாம் பெட்டி பாம்பாக அடங்கி கிடக்கிறார்கள். நிமிர்ந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி இல்லை. இப்படியான ஒரு சமூகத்தில் இருக்கிறது வந்து வெற்றியா தோல்வியா?
மனிதன் சுதந்திரமாக சிந்திக்க விடணும், சுதந்திரமாக கருத்துக்களை சொல்ல விடணும். இதுக்கு எந்த விவாதமும் இதெல்லாம் வைக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இஸ்லாம் நமக்கு என்ன இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஒரு பக்கம் நாங்கள் நினைத்தால் பள்ளிவாசலையும் எடுப்போம், சர்ச்சையும் எடுப்போம், அரசாங்க இடத்தையும் எடுப்போம், அரசாங்க சட்டத்தையும் மீறுவோம், அரசாங்க செலவுலேயே கோயிலையும் கட்டுவோம், நாங்கள் நினைத்தால் எந்த மனிதனுடைய உரிமையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், மதிக்க மாட்டோம், எங்கள் கடவுளுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அப்படி எங்கள் கடவுள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக வேண்டி கொள்றது எங்களுக்கு அனுமதி இருக்கிறது, மாட்டுக்கறியை தின்றால் நாங்கள் கொள்ளுவோம், ஏன் எங்கள் கடவுள் அப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு, இப்படியான ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாங்களே, இது வெற்றியா தோல்வியா? கை ஓங்கி ரவுடித்தனம் மிகைப்பது பேர் வெற்றியா? எங்களுக்கு எப்படி சொல்ல சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, பள்ளி வாசல் என்றாலும் சொந்த இடமாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் எப்படி சொல்லப்படுது என்று சொன்னால், இறைவனுக்கு ஒரு மனிதன் தவறு செய்தால் கூட இறைவன் மன்னித்து விடுவான். அல்லான்னு நமக்கு நம்புகிறோமே, அவனுக்கு செய்கிற கடமை தொழுகை நோன்பு இந்த சக்காத்து ஹஜ்ஜு கூட பணம் இருந்து ஹஜ்ஜுக்கு போகலை, இதையெல்லாம் செஞ்சு ஒருத்தன் வந்து மரணித்து விட்டான் என்று சொன்னால் இறைவன் நாடினால் அவனை மன்னித்து விடுவான். அதுக்கு மன்னிப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது. மனிதனுடைய உரிமையில் கை வைத்தால், இறைவன் பெயரால் கை வைத்தாலும் சரி, அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ என்னுடைய எத்தனை உயிர்களை நீ எடுத்தீங்க, அந்த உயிருக்கெல்லாம் நியாயம் வேணுமா இல்லையா? யார் நியாயம் வழங்குவா? ஒரு இறைவன் முன்னாடி நின்று அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல. இஸ்லாம் எப்படி முஸ்லீம்களாகிய நம்மை பக்குவப்படுத்துகிற என்று சொன்னால், நீ இறைவனுக்கு செய்கிற விஷயத்தையும் கரெக்டாக செய், அதை விட கூடுதலாக மனிதனுக்கு செய்கிற கடமைகளை சரியாக செய். அப்போ மனிதன் கடன் வாங்கி ஏமாத்தாத. கடன்கிறது ஒரு சின்ன ஒரு தவறு, கடன்கிறது ஒரு சின்ன தவறு, அது வந்து மோசடியில் வராது, அது ஏமாத்துதில் வராது. வாங்கினா கொடுக்க முடியல, அவன் காசு வேண்டிய இருக்குது. இது இந்த பொருளாதாரத்தில் உள்ளதுலேயே சின்ன ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கு நமக்கு, நீங்கள் இறைவனுக்காக உயிரையே தியாகம் செஞ்சாலும் சரிதான், கடன் வைத்து மரணித்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது மன்னிக்கப்படாது, கடன் மன்னிக்கப்படாது. அந்த கடன்காரன் நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாளில் அவன் வழக்கு கொண்டு வந்தால் உங்களின் நன்மைகள் பிடுங்கி அவனுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இந்த அளவு கடன் விஷயத்தில் கூட இவ்வளவு எச்சரிக்கையை சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் என்னவும் செய்வோம், கொள்ளுவோம், அடித்து நடத்துவோம், கலவரம் பண்ணுவோம், எந்த சட்டத்தையும் மீறுவோம், அப்போ அந்த மாதிரி எந்த அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணுவோம், வீடுகளை கொளுத்துவோம், தீ வைத்து நாசமாக்குவோம், வீடுகளை இடிப்போம், என்ன வேண்டாலும் செய்வோம் எங்கள் மதத்திற்காக அப்படின்ற ஒரு சித்தாந்தம் உலகத்தின் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சித்தாந்தம் வைக்கப்படுகிறது. என்ன சித்தாந்தம்? எந்த ஒரு காலகட்டத்திலையும் எவன் சொத்தம் எடுக்க மாட்டோம், யாரையும் கொள்ள மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். அல்லாவின் பெயரால் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தால் கூட தெருவில் உள்ள இடத்த ஆக்கிரமித்து கட்ட மாட்டோம், அரசாங்க இடத்துல கூட ஆக்கிரமித்து கட்ட மாட்டோம், முறைப்படி விலைக்கு வாங்கி தான் அதை நாங்கள் கட்டுவோம், அல்லது இலவசமாக அன்பளிப்பாக பெற்றுத்தான், யார் உரியவனாக இருக்கிறானோ அவனிடத்தில் பெற்றுத்தான் கட்டுவோம். அது இல்லாமல் கட்ட எங்களுக்கு அனுமதி இல்லை. எங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்காக எத்தனை உயிரையும் நாங்கள் எடுப்போம் சொல்ல அனுமதி இல்லை. இதில் ரெண்டில் எது வெற்றி பெற்றது? ரெண்டு சிந்தனை உலகத்துக்கு வைக்கப்பட்டு விட்டது. அப்போ நம்ம வந்து யார் வந்து மதத்தை வந்து இந்த மாதிரி கவனிக்கிறார்களோ, எங்கள் மதம், எங்கள் ஜாதி, எங்கள் இனம், எங்கள் மொழி, எங்கள் ஊர், எங்கள் நாடுன்னு சொல்லி அதற்காக என்ன அநியாயத்தையும் அதை நியாயப்படுத்தணும், என் மொழிக்காரன் தப்பு செஞ்சால் அதை முட்டுக் கொடுக்கணும், என் மதத்துக்காரன் தப்பு செஞ்சால் முட்டுக் கொடுக்கணும், என்னுடைய சாதிக்காரன் தப்பு செஞ்சால் முட்டுக் கொடுக்கணும், என்னுடைய நாட்டுக்காரன் தப்பு செஞ்சால் அதையும் நான் முட்டுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை முன்னாடி வைத்து முன்வைக்கிறார்கள். நமக்கு இன்னொரு பக்கம் என்னது, நீங்கள் பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்க, பள்ளிவாசல் ஒரு இடம், அதில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி உரிமைகளை பறிக்கிறீர்கள் என்பதற்கு தான் அதில் உள்ள பிரச்சனை இருக்கே தவிர, எங்களுக்கு இடம் எங்கே வேண்டாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்டில் சட்டத்திற்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை. ரவுடிசத்தை நாடாக்கிட்டீர்கள், ரவுடிசத்துக்கு பேர் நாடு, ஆட்சி அதிகாரம். அப்போ இதுக்கு ரவுடி இருந்துட்டு போயிடலாம், ஆட்சியே தேவையில்லையே. ஆட்சி அதிகாரம் இல்லாத காலத்தில் இப்படி தான் பண்ணாங்க. எவன்கிட்ட ஆளுக்கு பலம், மக்கள் பலம் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அவன் நினச்சதெல்லாம் செய்து கொண்டான். அந்த மாதிரியான ஒரு தான் இந்த ஜனநாயகம்லாம் கொண்டு வரப்பட்டுச்சா?
அப்போ இதான் விஷயம். நம்ம அதாவது அந்த ஆன்மீக விஷயத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் ஜெயித்திருக்குதா? இது ஜெயித்திருக்குதா? உலக வரலாற்றில் இது பதிவு செய்யப்படுமா இல்லையா? பிற்காலத்தில் எடுத்து பார்க்கப்படுமா இல்லையா? இந்த இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்தார்கள், 20 கோடி மக்கள், அவங்க எந்த ஒரு கோயிலும் போய் எடுக்கவில்லை. சில பாகிஸ்தானில் அவன் மெஜாரிட்டியாக இருக்கிறான், ஆட்சி இருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக நம்மளே 4 பேருக்கு போயிருப்பான். இவங்க மாதிரி 4 பேர் இருக்கேன், நம்மளில் 4 பேர் இருப்பான், இங்கே 99 பேர் இருக்கானோ, அதான் வித்தியாசம். இந்த 4 இருக்கும்போது ஒரு கோயில் அடிச்சு விட்டாங்க, உடனே முஸ்லீம்கள்லாம் திரண்டு அவங்கள கண்டிக்கிறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த கோயிலை கட்டி கொடுக்குற தன்னுடைய செலவில். அப்போ அந்த இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது என்ன மாதிரியான ஒரு ஆன்மீகத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது? அப்போ இந்த விஷயத்திலையும் நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் இறைவனுடைய ஆலயம் என்கிற பெயரில் எந்த ஒரு அப்பாவையும் நாங்கள் உயிரை வாங்கவில்லை. எங்கள் இறைவனுடைய ஆலயத்தை கட்டப்போகிறோம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலை, எந்த ஒரு யாருக்கும் நாங்கள் அநீதிழைக்கவில்லை. நாங்கள் நியாயம் கிடைக்கும் என்று சட்டத்துக்கு உட்பட்டு பலவிதமான போராட்டங்களை பண்ணினோம். அது செவிடன் காதலிய சங்காக ஆகிவிட்ட காரணத்தினால் அது பயனற்று போய்விட்டது என்று நாங்கள் மனநொந்து இருந்தாலும், நாங்கள் தோற்றது நாங்கள் கிடையாது. இந்த சித்தம் இன்னும் சொல்ல போனால், இந்த 90 இல்லாமல் இந்த 10 நன்மக்கள் இருக்காங்களே, 10% மக்கள் இருக்கிறாங்க அந்த மதத்தில் உள்ளவங்களில், அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க பக்தர்கள். பக்தன் என்ன, நம்ம ராமர கடவுள் நினைக்கிறோம். நம்ம நினைக்கிற அந்த கடவுள் வந்து இப்படி செய்கிறது ஒத்துக்கொள்வாரா? நமக்கு அடுத்தவன் சொத்தை எடுத்து செய்யணும்னு ஒத்துக்கொள்வாரா? இந்த மாதிரி எல்லாம் சட்டங்களை மீறன்னு ஒத்துக்கொள்வாரா? நம்மளை பக்குவப்படுத்துகிறானா நம்ம அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்களே, அந்த மக்களெல்லாம் இனிமேல் இதில் இருப்பது நமக்கு சரிப்பட்டு வராது, அப்படி தான் வரும். அதனால் என்ன ஆக, அவங்கள இஸ்லாம் வந்து இனியும் வெல்லும். அவங்க சிந்திப்பாங்க, டோட்டல் வந்து ரவுடிமயமாகிவிட்டது, மதம் என்பது ஆன்மீகம் என்பதை கடந்து ஒரு ரவுடிசமாக மாறிவிட்டது என்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது, அப்போ என்ன ஏற்படணும்? இது ரவுடிசத்தை விரும்பாமல் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும், அநீதி செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது என்ற சிந்தனை உள்ள நன்மக்கள் எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் முன்னாடி உள்ள சாய்ஸ் என்ன, இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது, இது இல்லை, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க தன்னால் அந்த உணர்வு வரும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்ன மாதிரி வளருதுன்னு பாருங்கள். இஸ்லாத்தின் பெயர், இஸ்லாத்திற்கு நீங்கள் அநீதி இழைக்கும் பொழுதெல்லாம் இஸ்லாம் வந்து மக்களை அவன் கம்பேர் பண்ணிடுவான், டக்குன்னு இவன் எப்படி நடக்கிறான், அவன் எப்படி நடக்கிறான் என்று அந்த மக்கள் அவங்களுக்கு குரான் ஹதீஸெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தெரியாவிட்டான்னு இதை பார்ப்பாங்க. அவனு தானே கடவுளை வணங்குறான், இவனு தானே வணங்குறான், அவன் என்ன மாதிரி நடக்கிறான், இவன் என்ன மாதிரி நடக்கிறான், இவங்க ரொம்ப அலப்பறை பண்ணுறாங்களே, எல்லா அநியாயம் பண்ணுறாங்களே, அடுத்தவனுடைய எல்லாம் போய் தலையிடுறாங்களே, அந்த மாதிரி எல்லாம் அந்த சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் இருப்பதற்குரிய இடம் இது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவார்கள். அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த இடதுசாரிகள், அதாவது கடவுள் மறுப்பாளர்கள், இடதுசாரிகளும் கடவுள் மறுப்பாளர் நாத்திகர்களும் இந்த உண்மையான ஆன்மீக பக்தர்களும் மாத்திரம்தான் இதை மன நொந்து போனாங்க. எப்படி நொந்து போனாங்க, என்னடா இது இப்படி நடக்கிறது, இது சட்டிக்கையான ஒருத்தன் அதை ஓட்டு மிஷின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி விட்டால் என்ன வேணாலும் செய்யலாமா, இது கேட்கவே முடியாதா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நொந்து போய் இடதுசாரிகள் பேசுனாங்க, பகுத்தறிவாளர்கள் பேசுனாங்க. ஆன்மீகத்தை நிஜமாக அதாவது தம்மை பக்குவப்படுத்துவதற்கு தான் ஒரு மதம் என்று நினைக்கிறாங்களே அந்த மக்கள்லாம் பேசுனாங்க. அவங்களுடைய குரல் குறைவாக இருக்கிறது, அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. மற்றவங்களாம் என்ன செய்கிறான், அவனுக்கு வந்து இப்போ இடித்ததில் சம்மந்தம் இல்லாட்டா கூட உள்ளூர் குஷி, உள்ளூர் சந்தோஷம், ஆஹா ராமர் கட்டப்புறம், இது பெருமையாக கேவலமா, ஒரு ரவுடி வந்து நல்லா போட்டு தள்ளிட்டான்னு சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், நமக்கு எந்த ஒரு தோல்வியும் ஏற்படவே இல்லை. யாருக்கு தான் தோல்வி, அவங்களுக்கு தான் தோல்வி. இஸ்லாம் எங்களுக்கு என்ன மாதிரியாக காட்டி தருகிறது தெரியுமா, லா எஜிரி மன்னக்கும் ஷனானு கோமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் என்ற கபா ஆலயத்திற்கு வரவிடாமல் நம்முடைய தடுத்தார்களே நபிகள் நாயகம் காலத்தில், கபா ஆலயத்திற்கு வரக்கூடாமல் முஸ்லீம்களை தடுத்தார்கள். அந்த தடுத்ததனால் ஏற்பட்ட ஒரு வெறுப்பு உணர்வு அன் தாத்தது, வரம்பு மீறுவதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம், அவன் தடுத்தான்ல அதுக்காக வரம்பு மீற உங்களை தூண்டிவிட வேண்டாம், ஒத்த ஆவணுவலர் விரி ஒத்தக்குவா, நன்மை இறையச்சத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள், உலாத்த ஆவணும் அல்லது இசுமி உள்ளுவதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும்
உதவியாக இருக்காதீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாம், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று சொல்லி அவன் அயோக்கியத்தை ரவுடித்தனம் பண்ண காரணத்தினால நீ வந்து மீறிடாத, நன்மையை செய், இறைவனுக்கு அஞ்சின காரியத்தை செய். அவங்க மேலே வெறுப்பு இருந்தா கூட அந்த வெறுப்பின் காரணமாக நீ அநியாயம் செஞ்சிடாத, அல்லாஹ் பயந்துக்க, பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவி செய்யாத என்று பக்குவப்படுத்துகிற ஆன்மீகம் வெற்றி பெற்றிருக்கிறதா? உன் மதத்திற்காக, உன் சாமிக்காக, உன் கடவுளுக்காக எத்தனை தலைய வேண்டான உருட்டு, அது வெற்றி பெற்றுச்சா? எது வெற்றி? அப்போ கோவில் கட்டி பெரும்பான்மா கட்ட கட்ட இழிவு சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். கட்டடம் பெருசாக இருக்குமே தவிர மக்கள் உள்ளங்களில் இழிவு, உலக பார்வையில் இழிவு. எதிர்கால வரலாற்றில் இழிந்த ஒரு சமுதாயம் வாழ்ந்தது 2020 மிக கேவலமான ஒரு மனித இனம் வாழ்ந்தது என்று வரலாறு பேசும். ஹிட்லர் முசோலினியை பேசுவது போல பேசும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு பேட்டாச்சா? அதனால் வந்து வெட்டுக்கு தளர்ந்துலாம் போகாதீங்க. மக்கள் மத்தியில் தெளிவான பார்வை வந்திருக்கு. இப்போ மக்கள் சிந்திக்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து ஆஹா இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கம்பேர் பண்ணாமல் ரவுடித்தனம் பண்ணுறோம், நமக்கு வேணாம். நம்ம ஜீரோலான இருந்தோம் இந்தியாவில், இந்த 20 கோடி எப்படி வந்துச்சு? அவன் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய சம்பவங்கள் நடக்க 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 அந்த 20 கோடியும் அப்படி நாமளும் அதில் இருந்தவர்கள் தான் எல்லாருமே. அப்போ 20 கோடி முஸ்லீம்கள் இவ்வளோ பேர் வந்தது காரணம் என்ன? அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறான், இதில் 4 பேர் இருந்தால் நல்லா இருக்காங்க, அதில் 4 கோடி இருந்தால் நல்லா இல்லை என்கிற ஒரு தன்மை வந்து வசீகரிக்குமா இல்லையா? இந்த ரெண்டில் எது நல்லவங்களை ஈர்க்கும், கெட்டவனை விட்டுருங்க, இந்த 2 கொள்கைகளில் எந்த கொள்கை நல்லவனை ஈர்க்குமோ அது வெற்றி பெற்றது, அது ஜெயித்து விட்டது. எந்த கொள்கை நல்லவர்களால் வெறுக்கப்படுமோ, வரலாறு காரி துப்புமோ, அது தோற்றுவிட்டது. கட்டடத்தை கட்டினாலும் சரி, உன் கை ஓங்கினாலும் சரி, எத்தனை தலையை வெட்டி குவித்தாலும் சரி, நீ தான் தோற்றுருக்குற. அதனால் இதை வச்சு என்ன செய்யணும், அது வந்து அந்த விளையாட்டு நாங்கள் பண்ண மாட்டோம்னா அடங்கிடுவோம், உடங்கிதுக்கான இதோட சோர்ந்து போய் உட்காந்துருவோம், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து கிடையாது என்பதை முதல் பதிலாக, முதலாவது விஷயமாக சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக இன்னொன்றையும் பார்க்கணும். முஸ்லீம்களுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதிரி நம்மளுடைய கை தாழ்ந்து ரவுடிகளுடைய கை மே ரவுடின்னு தான் உங்களை சொல்லணும். அவங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஒரு பொறுப்பில் பதவியில் இருந்தாலும் சரி, செஞ்ச காரிய ரவுடித்தனம். அதனால் அந்த வரிசையான ரவுடித்தனம், கிரிமினல் குற்றம் என்று அந்த பள்ளிவாசலில் பறித்து கொடுத்த நீதிபதியை சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணியவர்கள் கை வாங்கிட்டாங்களா அப்படி நம்ம அப்படி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? யாரை வந்து நீங்கள் முன்மாதிரியாக எடுத்திருக்கிறீர்களோ, யாருடைய வழியை நம்ம வந்து முன்மாதிரி எடுத்திருக்கிறோமோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது மக்காவில் அவங்களுடைய கை ஓங்கி இருந்துச்சா? கை ஓங்கினார்களா? அவங்களுடைய பலம் ஜாஸ்தியாக இருந்ததா? சொந்த ஊரில் வசிக்க முடியலை, இஸ்லாம்னு சொன்னால் வெட்டிப்படுவான், தொழுகை என்ன விட மாட்டான். இஸ்லாத்தை பேசுவதற்கு வாழ்வதற்கு அல்லாஹ் ஒருவன், இந்த கல் மண் மரம் மட்டை எதையும் நான் வணங்க மாட்டேன், என்னை விட மேலான ஒன்றை வணங்குவேனே தவிர எனக்கு சமமானதையோ என்னை விட கீழான ஒன்றையோ நான் வணங்க மாட்டேன். இதானே இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்றதுனா, நான் ஒருத்தனை வணங்குறேன் என்று சொன்னால் எல்லா வகையும் என்று மேம்பட்டதாக இருக்கணும். நானே படைத்து வைத்த ஒன்றை நான் வணங்க முடியாது. என்னைய மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை, சக மனிதனை நான் வணங்க மாட்டேன். கடவுள்ன்ற பெரிய ஒரு பதவியை நான் கொடுப்பதாக இருந்தால் என்னை விட எல்லா வகையில் மேம்பட்ட இந்த ஒரு கொள்கையை நபிகள் நாயகம் சொன்ன பொழுது அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த மக்கள் எல்லாம் சாதாரண துன்பத்தை அனுபவித்தாங்க இல்லை, சுடுமணலில் கொண்டே கடத்துவாங்க, பாலைவன மணத்து மணலில் கடத்தி நெஞ்சில் பாறாங்கல்ல வைப்பான், விட்டு அந்த கொள்கையை போடான்றாங்க, விடமாட்டேன், உயிர் போனாலும் விடமாட்டேன் என்று அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு கஷ்டத்தை பார்த்து ஓடக்கூடியவர்களா நம்ம? நம்முடைய ஈமான் அந்த நம்பிக்கை மேலும் மேலும் உறுதியாகும். நீ எவ்வளோ அடக்குமுறை செஞ்சாலும் நாங்கள் இந்த மார்க்கத்தில் இன்னும் அதிக பிடிப்போடு வருவோமே தவிர நாம் தளர்ந்து விட மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷ காலம், 40வது வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அப்போ அந்த தோழர்களை எல்லாம் அபிசீனியாவுக்கு போங்க, இந்த நாட்டில் அப்படி அந்த முடிவெடுக்கிறாருந்தால் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு நாட்டில்
வீடு வாசை சொத்து சுகம் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்னு அவன் பழகிய இடம் படித்த பள்ளிக்கூடம் இப்படி எவ்வளோ இருக்கேன், இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு ஒருத்தன் போகிறதுன்னு சொன்னால் இதுக்கு நிகரான ஒரு துன்பம் ஏதாவது இருக்குமா? அந்த துன்பத்தை சுமந்து கொண்டு தான் நபிகள் நாயகத்தை ஏற்ற மக்கள் குடுக்கோழி இஸ்லாத்தை ஏற்பாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. இஸ்லாத்தை ஏற்பார்கள், ஆனால் இந்த ஊரில் இருக்க முடியாது இனிமே, அப்படின்னா எனக்கு எது பெருசு இல்லை, இந்த வீடு வாசை சொத்து சுகம் எல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை, எங்களுக்கு மறுமை வாழ்க்கை. இறைவன் எங்களை கேள்வி கேட்பான், எதுக்கு கல்லு மனம் மண்ணு மரம் மட்டும்லாம் நீ வணங்கின என்று என்னை படைத்த இறைவன் கேட்பான் என்ற அச்சத்தின் காரணமாக அவங்க அந்த இதை விட்டு மக்காவை விட்டு நான் அபிசீனியாவுக்கு ஹபசாவுக்கு போனார்கள். அப்போ அங்கே போய் அங்கே உள்ள மன்னர்கிட்ட கிறிஸ்தவ மன்னர்கிட்ட அடைக்கணம் வாங்கி அங்கே போய் வசித்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மட்டும் 13 வருஷம் அவளையும் தாங்கி கொண்டிருந்தார்கள். மற்றவங்களுக்கு அவளை தாங்க முடியலை, முடியாதவர்கள்லாம் போயிருங்க வேறு எங்கிட்ட போயிருங்க என்று வெளியேறி கொண்டே இருந்தார்கள். அப்போ எல்லா நேரத்துலையும் சின்ன நம்பர் தான் இருப்பாங்க, 10 பேர் வந்தால் 10 பேர் ஒன்றா போயிடுவாங்க ஊர் விட்டு. அப்போ இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷம் ஆன பிறகு இனிமேல் நம்மளும் இருக்க முடியாது, அவங்களை கொல்லுவதற்கு திட்டம் போட்டாங்க. இறைவன் அந்த அவங்கள வெளியேற சொன்ன பிறகு மக்காவை விட்டு வெளியேறி மதினாவுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த ஊரில் மிக உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, மரியாதைக்குரியவங்க, பெரிய செல்வந்தராக இருந்தவர், அவர்கிட்ட எந்த ஒரு ரிமார்க்கும் குறையும் 53 வருஷத்தில் இல்லாத ஒரு ஆள் அவரை வந்து விரட்டுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு இழிவு, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்போ நபிகள் நாயகம் விரட்டப்பட்டார், அங்கே உள்ள விரட்டி அடித்தான், விரட்டி அடித்ததுனால அவன் வரலாற்று அடிக்கிறான். அவன்லாம் யார், அவனை பற்றி உலகம் பேசுதா, அவனை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா, யாரை விரட்டி அடித்தாங்கன்னு அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. 150-200 கோடி முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறார்கள், யார் விரட்டினானோ அவனை பின்பற்ற ஒத்தன் இருக்கிறானா? அப்போ ஊரை விட்டு விரட்டி அடித்தார்களே, அப்போ யார் ஜெயித்தது? அன்னைக்கு ஊரை விட்டு விரட்டி விட்டு அவ்வளோதானே, ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள், வேறு ஊருக்கு போனார்கள், அங்கே ஒரு அங்கே உள்ள மக்கள்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள், பிறகு ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார், பிறகு இறைவன் கொடுத்த வெற்றி. அப்படியும் இறைவன் நாடினால் இந்த உலகத்திலேயே இவர்களுக்கு பாடம் கற்பிப்பான். இந்த ரவுடிசத்துக்கு ஒரு முடிவு கட்ட இறைவன் நாடினால் சின்ன விஷயம்தான், அல்லது இந்த துன்பத்தோடையே நம்மளை விட்டுட்டா கூட நம்ம கவலைப்பட தேவை கிடையாது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இவங்களாம் நிற்பாட்டப்படுவார் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, என்னென்ன ரவுடித்தனம் பண்ணனிங்க, என்னென்ன அநியாயம் பண்ணனிங்க, அவ்வளவு தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு எவனெல்லாம் துரோகம் செய்கிறானோ, மக்களுக்கு துரோகம் செய்கிறானோ, அவன் எல்லாம் பெரிய குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டு இறைவன் முன்னாடி விசாரிக்கப்படுவார்கள். விசாரிக்கப்பட்டு அவர்கள் சொல்லாத துன்பம் வழங்கக்கூடிய நரக நெருப்பில் வீசப்படுவார்கள் என்று நம்ம நம்புகிறோம். அதனால் இந்த உலகத்தில் இறைவன் நாடினாலும் தண்டிப்பான், இல்லைன்னா ஒரு நரம்பை பிடிச்சிருந்தா புஷுன்னு போயிடுவாங்க. ஒரு நரம்பு தான் பிடிச்சிருந்தா முடிஞ்சு வச்சுக்கத, அவ்வளோதான், அற்ப வாழ்க்கையை கொடுத்து கடைசியில் பிடிக்க வேண்டிய நேரத்தில் இறைவன் பிடிப்பான். எது நடந்தாலும் நாம் நாங்கள் கலங்குவோம்னா கலங்க மாட்டோம். எல்லா காலங்கள்லையும் மூசா நபியுடைய தாலூத்தும் அவருடைய சமுதாயத்துக்கு பிந்தி இஸ்ரவேலில் ஒரு சமுதாயத்தை வந்து அங்கே உள்ள கொடுங்கோளர்கள் வந்து ஊரை விட்டு கட்டி விட்டாங்க. எல்லாரும் ஊரை விட்டு போய் எங்கள் காட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ ஊரை விட்டு விரட்டினாங்களே, நம்மளாம் யுத்தம் செய்யணும், அனுமதி வேணும் என்று கேட்குறார்கள். அப்போ அது இறை தூதர் அனுமதி பெற்று யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு பிள்ளை குட்டிகள்லாம் கொல்லப்பட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு வருத இந்த சம்பவத்தை இறைவன் சொல்லி காட்டுறான். எதுக்காக வேண்டி அவங்க என்ன குற்றம் செஞ்சதுக்கு வெளியேற்றப்பட்டாங்க? ஒன்றும் இல்லை, இறைவனை வணங்கணும்னு சொன்னாங்க, ஒரு இறைவனை மட்டும் வணங்கினாங்க. இதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், 2வது அத்தியாயத்தில் 246வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி லூத்து என்று ஒரு இறை தூதர் இருந்தார், எதுக்கு சொல்கிறேன் கேட்டால் இவங்க கை ஓங்குது, யாருடைய கை, கெட்டவங்களுடைய கை ஓங்குகிறது, ஓங்கியவனுக்கு பேரே தெரியலை, யார் வந்து விரட்டப்பட்டாரோ அவர் மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். லூத்துன்னு இன்றைக்கி பேசுகிறோம், லூத்து நபியை விரட்டினவன் யார், அவனுடைய தலைவன் யார், அவனுடைய பேர் என்ன, அவனுக்கு ஃபாலோயர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர் ஏண்டா அந்த மாதிரி ஹோமோசெக்ஸ் பண்ணுறீங்க, ஓர் இந்த சேர்க்கை பண்ணுறீங்கன்னு கேட்டார். உடனே என்ன பண்ணாங்க, இவரோட சேர்ந்தவங்க ஊரை விட்டு வெளியேறு, ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள் லூத்து நபியை. ஆனால் அந்த லூத்து என்பவரை இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், எவன் விரட்டி அடித்தான் அவனை காணோம். 1400 ஆண்டுகளாக அவரை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், அதற்கு முன்னர் பேசப்பட்டார். அப்போ இது 7வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் இருக்கிறது.
ஷுஐபு என்கிற ஒரு இறை தூதர் ஓரிறை கொள்கையை சொன்னதோடு என்ன செஞ்சார், அந்த மக்கள்கிட்ட இருந்த பொருளாதார சுரண்டலை எல்லாம் சொன்னார். நம்ம பிஎம் கேர்ஸ்னு வைத்துக்கொண்டு கள்ளத்தனமாக நிதிகளை வாங்கி ரபேல்னு சொல்லி விமானம் வாங்கி கத்தாரில் 600 கோடிக்கு வாங்கினதை 1400 கோடிக்கு வாங்கி ஒவ்வொரு விமானத்திலையும் 100 கோடிகளை கொள்ளடிக்கிறான இந்த மாதிரியான கொள்ளைக்காரர்கள் யாவர்களாக இருந்தாங்க எங்கள் ஷுஐபு நபி அனுப்பப்பட்ட காலத்தில். அப்போ அவர் போய் நெஞ்சார், அல்லாஹ் வணங்கன்னு சொல்லிட்டு, ஏன்டா அளவு நிர்வையில் மோசடி பண்ணுறீங்க, மக்கள் பணத்தை ஏன்டா கொள்ளடிக்கிறீங்க, மக்கள் வரி பணத்தில் ஏன்டா மஞ்சள் குளிக்கிறீங்க அப்படின்னு இப்போ கேட்குறோம்ல, 10 லட்சம் ரூபாய்க்கு ஏன்டா கோட்டு போடுறோம், உங்க காசா நீ டிக்கெட்டில் சம்பாதிச்ச காசா என்று நம்ம கேட்குறோம் இல்லையா. நம்ம வரி பணத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண காளான் சாப்பிடுவது, அது மாதிரியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவது, ஒரு தனி விமானத்தை உலகமெல்லாம் சுட்டிட்டு வருவது, அதுக்கு விமானம் தனியாக வாங்குவது, இதுக்குன்னு ஸ்பெஷலாக இப்படி எல்லாம் யார் காசு? நம்ம அற்பமான மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம். ஒரு பொருளை வாங்கினாலும் வரி கட்டுறீங்கல்ல. இந்த இவன் செஞ்ச இது அநியாயம் மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச அநியாயத்தை அவன் பண்ணாங்க. ஷுஐபு நபி காலத்தில் அவர் கேட்டார், ஏண்டா அந்த மாதிரி அளவு நிர்வாகியில் வியாபாரம் பண்ணுறீங்க, அது 1 கிலோன்னா 1 கிலோ கொடுக்க வேண்டியதானே, அதையும் குறைக்கிறீங்க, 1 படினா 1 படி கொடுக்க வேண்டியதானே, அதில் எதுக்கு மோசடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொன்னாங்க, ஷுஐபு நீ வந்து எங்கள் வழியில் நீ வர்றாந்த அவ்வா இப்படி தான் செய்வோம், இல்லாட்டி விரட்டிடுவோம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அட போடா இதுக்கெலாம் நீ ஒன்று ஏண்டதை பார்த்துக்க, நாங்கள் வந்து எங்களை தவறான கொள்கை எங்களை நல்லா காப்பாற்றினான், நாங்கள் அந்த கொள்கைக்கு வரமாட்டோம், விரட்ட தானே செய்வே, விரட்டிட்டு போ. அந்த வரலாற்றுக்கு நம்ம சொந்தக்கார ஆளுக்கு நாங்கள் எந்த கொள்கைக்காக இருக்கணும் அது எங்களோட துளி ஒரு இடம் உனக்கு எடுத்துக்கொள்ளலாம், எங்கள் கொள்கையை உன்னால் எடுக்க முடியாது, எங்கள் உறுதி அசைக்க முடியாது, உறுதி வந்து இன்னும் எங்களுக்கு அதிகமாகி கொண்டே தான் இருக்கும், இன்னும் சொல்ல போனால் எங்களை வளர்ச்சியும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஷுஐபு நபியுடைய சம்பவத்தை வந்து 7வது அத்தியாயத்தில் 89வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் விரட்டப்பட்ட சம்பவத்தை வந்து 9வது அத்தியாயத்தில் வந்து 40வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதில் வந்து எந்த நபிமார்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்திக்கிறான்லாம், 1-2 ஆளுகளை தவிர, சுலைமான் தாவூது மாதிரி மன்னர்களாக இருந்த இறை தூதர்களை தவிர எல்லா மன்னர்களுக்கும் காலல்லது இன கஃபருள் இருசுலிகும் நிராகரிப்பவர்கள் தங்களுடைய இறை தூதர்களிடம் சொன்னார்கள், இல்லை நுகருஜன்னுக்கும் என்ன அருளினா எங்கள் நாட்டை விட்டு உங்களை வெறியேற்றி விடுவோம், சிஐஏ கொண்டு வருவோம், என்பிஆர் கொண்டு வருவோம், என்ஆர்சி கொண்டு வருவோங்கிறாங்க, இல்லை இது அப்போவே இருந்திருக்குது, நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவோம், அவ்வளோ தாவூது நஃபி மில்லத்தினா இல்லாட்டி எங்கள் மார்க்கத்துக்கு வந்துருங்க, தாய் மதம் திரும்புங்கிறாங்க, 5 லட்சம் ரூபா தர்றேன், இந்த இது வந்து இவங்களுக்கு முன்மாதிரி அவங்க தான், ஆனால் அவங்க யாருன்னு தெரியல. இப்படி சொன்னவங்களுக்கு ஏதாவது பேர் இருக்குதா? மோடின்னு ஒருத்தர் இருந்தார்னு உங்களுக்கு தெரியாமல் பண்ணீங்கன்னா பாருங்கள், ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதே தெரியும், வரலாற்றில் எழுதப்படவே படாது. இந்த மாதிரி ஆட்கள்னா வரலாறு உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எந்த ஒரு அதாவது வாரிசு பிள்ளைக்குட்டி இருந்தால் அவனை வச்சியாவது பேர் விளங்கும், அதுவும் இல்லை. அப்படி இருந்தால் இதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கிறது, அல்லாஹ் வந்து நான் சொன்னது என்ன செய்யணும்னா, நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றிடுவோம், அவ்வளோ தவுது என்ன ஃபீம் இல்லத்தினா எங்கள் மார்க்கத்துக்கு வந்துடணும் என்று மிரட்டினார்கள் இறை தூதர்களை. அப்போ இறை தூதர்களுக்கு இறைவன் என்ன செய்து அனுப்பிக்கிறான், நாம் அந்த அநியாயக்கள் அழிப்போம், நீங்கள் உறுதியை நில்லுங்க என்று இறைவன் உத்தரவிட்டான்னு சொல்வதையெல்லாம் 14, 13வது வசனத்தில் பார்க்குறோம். அதனால் இந்த அடக்குமுறை, இந்த துன்பம், இதுகளெல்லாம் நம்மளை அசைக்கவே அசைக்காது. என்ன நினச்சி பார்க்கணும், இப்போ மக்கள் மத்தியில் செய்தி கரெக்டாக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நம்ம யார், நம்ம வெற்றி பெற்ற ஒரு சமுதாயம், நாகரிகமான சமுதாயம், நேர்மையான சமுதாயம், சட்டத்தை மதிக்கிற சமுதாயம், யாருக்கு அநியாயம் செய்யாத சமுதாயம், மதத்தின் பெயரால் ரத்தார் ஓட்டாத சமுதாயம் என்கிற ஒரு பெயர் நமக்கு கிடைத்திருப்பது மகத்தான வெற்றியா இல்லையா? இந்த வெற்றியினால தான் முகமது நபி அவர்கள் விரட்டப்பட்ட பிறகும் கூட அவருடைய பேர் இன்றைக்கி உலகத்தில் நிலைத்திருக்கிறது. அவங்க எதிர்த்தவங்களுடைய பேர்லாம் வரலாற்றில் இன்ன சாணிய ககோல் அபுத்தர், உன்னுடைய எதிரிதான் பெயரற்று போவான் அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான். எதிரிகள் பெயரற்று போனார்கள், சந்ததியற்று போனார்கள், அவன் யாருன்னு சொல்ல முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது ஒரு விஷயம் எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது, இதை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும்.